வணக்கம் வந்து நம்ம நமோஷ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வழியோ ஏதோ ஒரு பயிற்சி முறையோ பின்பற்றி இறைவனை கண்டுணர வேண்டும், இதனால் முக்தி பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவாநிலை அப்படிங்கிறத அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சி முயற்சியிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அதற்கு பலவேறாக நிறைய வகைகள் வழிகளை நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். இதில் எது சரி எது தவறுங்கிறது கிடையாது, அவரவர் கற்ற கல்வி அவரவருடையது. போகர் 7000 வர ஸ்டேட்மெண்ட்டு தட்சிணாமூர்த்தி சுவாமி சொல்லுவார். சரி, அப்போது இது இன்றைக்கி மட்டும்தான் இது உண்மையா அப்படின்னு கேட்டால், காலங்காலமாக அப்படி தான். பல சமயங்கள் உண்டு, பல மதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உண்டு, காலங்காலமாக உண்டு. ஏன்னா சைவ நீதி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமயம்தான் வந்து ஆதி தொட்டு இருந்திருக்கக்கூடிய சமயம் சரிங்களா. இது போகர் 7000 இருக்குது. முருகப்பெருமான் சைவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதே பெருமையாக சொல்கிறார் போகநாதர். அப்போ சைவங்கிறது ஆதி தொட்டு இருக்கக்கூடியது வந்து சைவம் அப்படிங்கிறது. பிற சமயங்கள் வந்தாலும் அதனோடு வாதிட்டு அந்த ஒரு நிலையில் அந்த பிற சமயங்கள் போக அழிந்தே போக சைவம் இன்றளவும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வாய்ந்ததாக சைவம் அப்படிங்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், என்ன கேள்வி கேட்டாலும் கேள்விக்கு உண்டான பதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால சைவம் இன்றளவும் தலைத்து இருக்கக்கூடியது சரிங்களா. சரி பரவாயில்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழல் அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கி நிறைய பிற சமயங்கள் இருக்குது, அதற்கெல்லாம் அனுமதியும் உண்டு, அதன்படி அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடியதற்குண்டான அந்த ஒரு கால சூழலும் உண்டு. இது இறையொருளாலும் குருவொருளாலும் பூரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதனால் ஏதாவது ஒரு தப்பா? ஒன்றும் இல்லையே. ஏன்னா பொறுமையாக பிற சமயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது சிறு சிறு மாறுபாடுகள் அப்படிங்கிறது அதில் உண்டு தான் அப்படின்னு சொன்னாலுமே, ஏக ஒத்த ஒரு கருத்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் நான் என்ற அகம்பாவத்தை நீக்கி இறைவனை சென்றடைவது, பிறவாநிலை பெற்று உயர்ந்தோங்கி நிற்பது அப்படின்னு சொல்லக்கூடியதில் எல்லாரும் ஒருமித்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், ஒரு மலை ஏறுறோம், ஏறக்கூடிய ஒரு மலை பெருசாக இருக்குது. இதில் எந்த இடத்துல வேண்டாம், எந்த இந்த அத்தச்சோடு ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே எந்த இடத்துலேருந்து வேண்டாலும் நீங்கள் வந்து மேலே மலை ஏறுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஏற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தடத்தை ஏறும் பொழுது அனுபவங்கள் வித்தியாசப்படும். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஏறுறோம், எல்லோரும் ஏறி மலை முகட்டுக்கு போய் நிற்கிறோம், இதற்கப்புறம் வித்தியாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன், பார்க்கக்கூடிய பார்வை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சுற்றி முற்றி பார்த்து எல்லாம் என்ன என்ன ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஏறக்கூடிய இல்லை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படிங்கிறது மாறுபாடாக தெரிஞ்சாலும், அதை பின்பற்றி உயர்ந்தோங்கி நிற்கும் பொழுது அதற்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் முக்தி பேருன்னு சொல்லக்கூடியது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இது சரி இது தவறுன்னு வாதிடுவதற்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற் போல், மக்களினுடைய புரிதலுக்கு ஏற்றாற் போல, அவர்களுக்கு தெரிந்த மொழியின் அடிப்படையில் ஒரு ஒரு ஞானியர்கள் ஒரு ஒரு நூல் செய்துட்டு போனாங்க. அந்த ஞானியர்கள் இறைவனை கண்டு உணர்ந்தவர்கள், அந்த தக்கவாறு அதற்கு நூல் வந்து செய்து கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி கால சூழல் மாறுதல், இதனுடைய உண்மைத்தன்மை புரியாமல் அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உட்பட்டு ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன். இதுவும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது, இன்றைக்கி ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி பரவாயில்ல, அப்போது எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொல்கிறாங்கன்னா, நான் என்ற அகம்பாவத்தை நீக்கி இறைவனோடு போய் சேர வேண்டும். அது என்ன, நான் என்ற அகம்பாவத்தை நீக்குனா தான் போய் சேர முடியுமா? அது என்ன நான் என்ற அகம்பாவத்தை நீக்குவது? நான் செஞ்ச காரியத்தை நான் செஞ்சேன்னு தான் சொல்ல முடியும், வேறு யார் செஞ்சான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்க தான் செய்யுது இல்லையா. இப்போ நம்ம இங்கே நான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தான் படித்தேன், நான் தான் நோட்ஸ் எடுத்தேன், நான் தான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் எடிட் பண்ண போகிறேன், நான் தான் அப்லோட் பண்ண போகிறேன், இதில் வேறு ஏதாவது அடிஷ்னல் வேலை இருந்தாலும் எல்லாம் நான் தான் செய்ய போகிறேன். இல்லை ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லையே. இங்கெங்கே சாமி வந்தது, இங்கெங்கே திருவருள் வந்தது, இங்கெங்கே குருவருள் வந்தது, இல்லை வேலையும் நான் தான் ஏன் செஞ்சுருக்கேன். இது இது இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. மேம்போக்காக பார்க்கும்போது இது உண்மை தான். இது இல்லைன்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. நான் தானே செஞ்சாமல் நான் தான் செஞ்சேன், வேற யாரும் செஞ்சா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு தப்பும் கிடையாது, இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நீ தான் செஞ்சேன்னா ஆமாம் நான் தான் செஞ்சேன் இல்லையா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பெரிய அளவுக்கெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப சின்ன வகையிலேயே பார்ப்போமே. இப்போ நான் நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த நோட்ஸ் எதை பார்த்து எடுத்தேன்னு கேட்கும்பொழுது, பெரியவர்கள் கொடுத்த நூட்களிலிருந்து எடுத்தேன். ஸோ முதல்லே அந்த இடத்துல நான் செய்தேங்கிறது அடிபட்டு போச்சு, அவங்களுடைய துணை தான் அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ ரெண்டாவது ஃபேக்டர் அங்கே ஒன்று வந்துருச்சு, இந்த இடத்துல நானே அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இடம் இல்லை, அந்த இடத்துல இல்லை. சரி ஒன்று எழுதுறேன்னு சொன்னால், இங்கே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குது, இது வேற ஒருத்தன் கண்டுபிடிச்சி கொடுத்தது, அதனால் இங்கேயும் ரெண்டாவது ஃபேக்டர் ஒன்று வந்துருச்சு. கேமரா இருக்குது, கேட்குற நீங்கள் இருக்கிறீங்க, எடிட் பண்ணுற கம்ப்யூட்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, அப்லோட் பண்ணுறதுக்கு யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது.
இந்த எந்த இடத்துலையுமே நான்கிற அந்த ஒரு ஃபேக்டரே இந்த இடத்துல வராது. அது கூட ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். நான்னு தனித்து இந்த இடத்துல சொல்லவே முடியாது. ரொம்ப இருந்து மாறி மறையக்கூடிய இந்த ஒரு அற்பமான சொற்பமான ஒரு நிகழ்வுக்குள்ளேயே நான் என்ற தனித்துவம் இந்த இடத்துல இல்லை, ஏதோ ஒன்று கூடி இருந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னும் பெருசாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நான்கிறது அந்த உடல் இல்லையாம்ப்பா, ஏதோ ஆன்மாவாம்ப்பா. அப்படி பார்க்கும்போது ஆன்மான்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கேரக்டர் இருக்குமாப்பா, மலை ஏறுற மாதிரி தான் இது. ஒன்று கேரக்டர் அப்போ பார்த்தாலும் நான் சொல்லுவோம் இல்லை அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். இப்போ இந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த அண்ட வெளியில் இருக்குது. அதற்கு நீ இருப்பிடம்னு ஒன்று கிடையாது, அது எல்லாமே அது ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஏகமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறது என்னையா, இது ஏகமாக இருக்குது, அதுதான் பிரம்மம், அதுதான் சிவதன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஆன்மா இருக்குதுன்னு சொன்னால், ஏகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒன்று இருக்க வைப்பதற்குண்டான இடம் கொடுத்ததனால்தானே இந்த ஆன்மா இருக்குன்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு நிலையே இருக்குது. அப்போ என்னையா அந்த இடம், யாரையா அந்த இடம் கொடுத்தது, அதுதான் இறைன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துலையும் நான் தனித்து சொல்லக்கூடிய அந்த ஆன்மா அப்பவும் ஏதோ ஒன்று கூட சேர்ந்து தான் இருக்குது. அந்த இடத்துலையும் நான்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல எழவே கூடாது, எழவ முடியாது, அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. நான் இருப்பதற்கு ஒரு இடம் இருந்து அந்த இடம் கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கான். அப்போது நான் என்ன பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்துக்கலாமே தவிர, நான் தனி, என்னால் முடியும், நான் என்ற அந்த ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. இதனால தான் இதை உணர்ந்த பெரியவர்கள் தான், என்ன தான் இப்போ இது இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சாலுமே இல்லைங்களா, இந்த பொருள் இங்கே எடுத்து இங்கே வச்சாலுமே நான் செய்தேன்னு சொல்லுவ, திருவருளால் இது செய்யப்பெற்றது அப்படின்னாங்க. ஏங்க ஒரு பொருள் எடுத்து வச்சதுக்குமா? ஆமாம், உடல் கொடுத்தான், உடல் வலுவாக நிறந்து நடப்பதற்கு கால சூழல் கொடுத்தான், அந்த கால சூழலுக்கு ஏற்றாற் போல அறிவை வளர்த்தி கொள்வதற்கு அறிவு கொடுத்தான் இல்லையா. இதையெல்லாம் இது ஆண்டு அனுபவிப்பதற்குண்டான அந்த ஒரு கால சூழல் எல்லா வகைகளையும் எனக்கு கொடுத்தான். இந்த உடலில் இந்த கால சூழலும் அறிவு வகை எதை எதற்காக இருக்குது, இந்த உயிர் தங்கி நின்று நான் எங்கேருந்து வந்தேன், தான் யாருன்னு உணர்வதற்காக தான் இது எல்லாத்தையும் கொடுத்தான். இது உணர்ந்த பிறகு தன்னோடு வந்து அனைத்து தன்னோடு வந்து ஒன்று சேர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்தான். கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இங்கே நான் எங்கே போச்சு, இல்லை இல்லைங்களா. அதனால தான் பெரியவங்க சின்ன ஒரு காரியம் செய்தாலும் கூட அது திருவருளால் செய்யப்பட்டது, திருவருளால் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால ஏற்ற முடிச்சவங்க இருப்பாங்க, நான் போய் ஒரு கொலை பண்ணிட்டு அதை வந்து கடவுள் தான் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? உண்மை தான், திருவருளினுடைய ஒரு அதுவும் ஒரு கருணை தான், திருவருளினுடைய கருணையால் அது ஒரு காரியம் நடக்க தான் செய்தது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த காரியம் செஞ்சது யார், நான் செய்தேன், ஆனால் செஞ்சது வந்து நான் தான் குத்துனேன், ஆனால் செய்ய சொன்னது சாமின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த நான் செஞ்சு ஆனால் செய்ய சொன்னது சாமிங்கும் போது அங்கே நான் செஞ்சேங்கிற அந்த அகம்பாவம் வந்துடுது. நான் செய்தேன் ஆனால் சொன்னது சாமின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாமி முன்னாடி வந்து நிற்காது. நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு 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 பலாபலன் உண்டோ அதை நான் அனுபவிப்பேன், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஞானியர்கள் தூய்மையான மனோநிலை கொண்ட ஒரு காரணத்தினால சின்ன ஒரு காரியம், அவர்கள் பிற உயிருக்கு எந்த வகையிலையும் தீங்கு நினைக்க மாட்டார்கள்ங்கிறது மனசில் நம்ம என்றைக்குமே வச்சுக்கணும் சரிங்களா. பிற உயிரைக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், அன்பே கருணையே வடிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு. அந்த இடத்துல எதுவுமே நான் செஞ்சேன் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிற அந்த இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துல முழுவதுமாக தெய்வமே நிற்கும். இவங்களும் யாருக்கும் தீங்கு செய்ய போகமாட்டாங்க, இவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. இவர்களுக்கு தீங்கு வருங்கால் யார் முன்னாடி வந்து இவங்களை தடுக்க, இவங்க எந்த இதுவும் பண்ணி மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. எது நடந்தாலும் அது திருவருள் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடியவர்களை இவங்களை இவங்க தற்காத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர்களை தற்காத்துக்கிறதுக்கு யார் வருவா, சாமியே வரும். அதுதான் அங்கே பியூட்டியே, நான் என்ற தன்மை இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்காது. மாணிக்கவாசிய பெருமான போட்டு கட்டி வச்சு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. உனக்காக தான் பண்ணேன், எனக்கே எந்த நிலைமை, உனக்காக தான் பண்ணேன், எனக்கே எந்த நிலைமை, ஒன்றும் இல்லை, அட்டி தான் வாங்கினார் இவர் இல்லையா. அப்போது ஒரு வந்த அந்த வாயிற்காவலன் வந்து, ஏன் நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், நீங்கள் போய் இப்படி இது கஷ்டப்படணுமா இந்த இடத்துல இருந்து, இப்போ பேசாமல் ஆமாம் எடுத்தேன்னு சொல்லிட்டு உண்மையு சொல்லிட்டு போக வேண்டியதானங்கும் போது, அப்போ இந்த வாயிற்காவலன் கேட்டதற்கு எல்லா கீழ்களுக்கும் இவர் பதில் சொல்லிகிட்டே வர்றார். அப்போ பதில் சொல்லும்பொழுது தான், பதில் சொல்லிட்டு போனோன்னா ஒரு செகண்ட் அவருக்கு யோசனை, எப்பா இவன் கேட்ட கேள்வியெல்லாம் என் மனசில் இருந்த கேள்வியாச்சே, நான் சாமி மேலே சந்தேகப்பட்டு ஒரு சில கேட்ட கேள்வியாச்சே, உனக்காக தானே ஒன்றே எனக்கே இந்த நிலைமை, எனக்கே இந்த நிலைமைன்னு. இப்போ இந்த கேள்விகளையும் என் மனசுக்குள்ளே இருந்தது, என்னையே அறியாமல் இப்படியா பதில் வந்தது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறார்.
பார்க்கும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு தெளிவு பிறக்குது. ஆஹா, உண்மைதான் இல்லை, நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி, இது எதுவுமே என்னால் ஆனது இல்லை, முழுவதும் திருவருளான உன்னால் நடைபெற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, இனி இந்த உடலுக்கு என்ன ஒரு காரணகாரியம் இந்த இடம் இருக்க போகுது? இந்த அடியும் வலியும் தாங்க முடியாமல் தானே எனக்கு இப்படி ஒரு நிலைமையா, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்ன? இதுவும் உன்னால் ஆக்கப்பட்டுறது, ஏதோ ஒரு காரணகாரியம் இருக்கும், எனக்கு தெரியல அந்தளவுக்கு அறிவு, அதனால தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு, அதனால சாமி எல்லாத்திற்குமே காரணம் நீ தான், திருவருள் உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை. அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டார். அதுக்கப்புறம் அடி விழுந்தது, ஆனால் அவர் பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு பேசாமல் ஆனந்தமயமான ஒரு நிலையில் இருந்தார். அவர் வேறு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ சாமி கீழே வந்தது, வந்திப்பாட்டி கதை நடந்தது தெரியுங்களா, பிட்டுக்கு மண் சுமந்த கதை. அதுக்கப்புறம் தான் அது நடந்தது, அது வரைக்கும் சாமி வரல. இப்போ புரிஞ்சுக்கிங்க, அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை மாறும்பொழுது, எல்லாம் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை மாறும்பொழுது, அந்த நொடிப்பொழுதே இறைவன் வந்து இறங்குவார். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காரு, நிறைய பாட்டு எடுத்து வச்சுருந்தேன், பிறகு ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கே வேணாலும் பார்ப்போம். ஆனால் ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுடைய அருணகிரிநாதர் சாமி வந்து கந்தர் அனுபூதியில் எழுது, நாளே வரி தான், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எம் தாயும் எனக்கு அம்மா, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இங்கே வந்தோமா? இல்லை. இந்த உடல் அப்படிங்கிறதும், இந்த அறிவுங்கிறதும், இந்த பேச்சு எல்லாத்திற்குமே தாய் தந்தையர் அப்படிங்கிறது முக்கியம். நான் வாழ்க்கையில் துன்பப்பட்டாலும் இன்பப்பட்டாலும் அதற்கு தாய் தந்தையர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க காரணம் தான், இல்லைன்னு இல்லை, அவர்கள் இல்லாமல் நம்ம இங்கே இல்லை. இவங்க ஞானியர்கள் சொல்கிறது இந்த உடலை வச்சு பேச மாட்டாங்க, ஆன்மாவை வச்சு பேசுவாங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். அப்போது அந்த ஆன்மா உருவாவதற்கே யார் காரணம்னு சொன்னால் சாமிங்கிறார். அப்போது நான் உருவாவது அப்படிங்கிற ஒரு தாயும் தந்தை, எதுவுமைக்காக தாயும் தந்தையும் கூடி ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி, இந்த ஆன்மா உருவாவதற்கு நீ இருக்க. அப்போ என்னுடைய அப்பா அம்மா யார்? நீ தான். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சித் ஆகுலம் ஆனவை தீர்த்து, ஆகுலம்னா துன்பம்னு அர்த்தம், என் மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள். சித்து, சித்துன்னு சொன்னால் மனசு சரிங்களா, சித்து ஆகுலம் என் மனதிற்கு ஏற்படக்கூடிய, மனதிற்குள் ஏற்படக்கூடிய துன்பம். சித்து ஆகுலம் ஆணவை தீர்த்து, அதை சரி செஞ்சு எனையாள் கந்தா, என் மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் நீக்கி, அதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு துன்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி, மாறுவான தன்மையால் எல்லாமே நீக்கி, எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னை பெற்றவன் நீ தான், ஆனால் அது எனக்கு புரியுது, ஆனால் இந்த உலக விஷயம் என்னை அப்படி அந்த புரிதலோடு என்னை நிற்க விடுதா? இல்லை, மனசை சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது, அலபாஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு நிலையில் நிற்கவே மாட்டேங்குது, அதனால் எனக்கு துன்பம் நிறைய ஏற்படுது. சாமி, இந்த துன்பத்திலிருந்து என்னை நீக்கு, என்னை காப்பாற்று, என்னை தடுத்தாட்கொள், என்னை தடுத்தாட்கொண்டு நீயே என்னை வந்து பார்த்துக்கிய, எனக்கு வேறு ஒரு துன்பமே இருக்காது உங்கள்கிட்ட வந்துட்டேன்னா அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல சரண்டர் எப்படி இருக்குது? அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம எந்த இதுலேயும் பெரியவங்களை ஐட்டங்களுக்கு திமிரில் வாய் பேசலாம், ஆனால் சின்ன வயசில் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். அப்போ அந்த சரண்டர் எதாக இருந்தாலும் அப்பா அம்மான் இருப்போம் பார்த்திங்களா, அந்த சரண்டரிங் வந்து சாமிகிட்டு இருக்கணும். அப்பா அம்மா மனிதர்களாக நம்ம கூட இருக்கவங்க, அவர்கள் நல்லது கெட்டது, தவறான முடிவுகள் சரியான முடிவுகள்னு எடுக்கலாம், மாறுபட்ட தன்மைன்னும் அவர்கள் முக்தி அடைந்த அந்த ஒரு பக்குவ நிலை இல்லாததுனால. ஆனால் சாமி அப்படி இல்லையே, அது செய்கிறது பூராமே நல்லது தானே, அதுக்கு தீங்கு செய்யவே செய்யாது. அப்போ அது வருகிட்டு பூரா சரண்டர் ஆயிடலாம் நம்ம இல்லையா. பெற்றோர்கிட்ட கூட நம்ம இப்படி செய்யாதீங்க இது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி இருந்தால் பெரியவங்க அப்படிங்கிறக்காக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். சாமிகிட்ட சொல்ல முடியுமா? அதுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அது நமக்கு தீங்கே விளைவிக்காதே, அது அன்பினுடைய சுரூபமானதாச்சே, அதுக்கிட்ட என்ன போய் வாக்குவாதம் பண்ண வேண்டியது? ஒரே சரண்டர் தான். இவர் எனக்கு தாயும் தந்தையும் நீ தான், எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சரண்டர் ஆகிட்டேன், என்னை காப்பாற்று, அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த இடத்துல. அவர் தானே சொல்லியிருக்கிறாரு அருணகிரி சாமி. அப்போ அந்த நேரத்தில் சாமி வரும், 1% கூட அந்த இடத்துல டவுட் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது இந்த நான்கிறது முழுசும் ஓஞ்சி நீ தான் அப்படின்னு பேசாமல் அமைதியை உட்காரும் பொழுது அந்த இடத்துல சாமி வரும். அந்த இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது தான் முக்தி பெறும் அப்படிங்கிறது தானாக வரும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சாமி முக்தி கொண்டானே கொடுத்துருமா? அதுக்கு தெரியுங்க எப்போ கொடுக்கணும். அப்போது நான் பயிற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், என்ன முக்தி தர மாட்டேங்குது, என்ன முக்தி ஏற்பட மாட்டேங்குது, நம்மால் அது முடியுமான்னு யோசிச்சா, அவன் அருளாலே அவன் அவன் தான் வணங்கிறதுக்கே அவன் தான் அருள் செய்யணுமா? மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் திருவாசகத்தில், சிவபுராணத்தில் இருக்குது. அப்போது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்போ எல்லாத்திற்கும் ஆதியான அந்த தெய்வம் தான் அப்படிங்கும் பொழுது அந்த நான்ன்றது முழுசும் சுக்கு நூறு உடஞ்சி போயிடும் அந்த இடத்துல, அது இருக்கவே இருக்காது. அந்த நிலை நாம் என்று எய்துகிறோமோ பெரியவர்கள் போல் முழுமையான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத நம்மளால் அடைய முடியும்.
அதுதான் உண்மையாக முக்தி பேறு செல்வதற்குண்டான நிலை. நீங்கள் தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் சரி, என்னைக்கு மனம் கனிந்து நான் என்ற அந்த ஒரு நிலை நீங்குகிறதோ முழுமையாக, அஞ்சே இறை சுரூபம் நமக்கு காட்சி தரும், தன்னோடு நம்மை இணைத்து கொள்ளும். ரைட். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள். நான் உங்களிடத்துல இருந்து பண்ணி நன்றி.